ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு திஸ் ஹாப்பி மம்மி. இன்றைக்கி வீடியோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்காக. இப்போ நம்ம குழந்தை வந்து அசைவாங்க, உதைப்பாங்க, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தைக்கான ஒரு அறிகுறி. இது எப்போ நம்மளுக்கு தெரிய வரும்னு கேட்டிங்கன்னா 18வது வாரத்துலேருந்து 23வது வாரத்துக்குள்ளே ஒரு சிலருக்கு ஒரு ஒரு சமயங்களில் தெரிய வரும். சரிங்களா, அவங்களுடைய ப்ளசண்டாவோட பொசிஷனை பொறுத்து அது. ஸோ இப்போ உங்கள் குழந்தைக்கோட அசைவு தெரியலை, குழந்தை வந்து கொஞ்சம் நேரமாக கிக் பண்ணவே இல்லை அப்படிங்கிற சமயத்தில் நான் அடுத்து சொல்ல வர ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இது வந்து அறிவியல் பூர்வமாக வந்து சொன்ன விஷயங்கள் தான் இதெல்லாமே. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே செய்யும்போது உங்கள் குழந்தையோட அசைவோ இல்லைனா அவங்க வந்து மூவ் பண்ணுறது, அவங்க கிக் பண்ணுறது, அதெல்லாமே நீங்கள் அவங்களால உணர முடியும். இல்லை, குழந்தை அப்போவும் அசையலை அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் வந்து இமீடியட்டாக டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவுமே அவசியம்ங்க. இப்போ நம்ம வந்து என்னெல்லாம் செய்யலாம், நம்ம என்னெல்லாம் பண்ணோம்னா வந்து குழந்தை வந்து அசைவாங்க, கிக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக், இப்போ ஒரு ஃப்ரூட் ஜூஸ் குடிங்க. ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்க சுகர் லெவல் வந்து நீங்கள் குடித்த உடனே உங்கள் பிளட்டில் இருக்க குளுக்கோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ உங்கள் குழந்தை வந்து அசைவாங்க. சரிங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு நார்மலாக நம்ம எல்லாருமே சாப்பிட்டதுக்கப்புறம் வயிற்றில் இருக்க குழந்தை வந்து அசைவாங்க, அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது ஏன் கேட்டிங்கன்னா வந்து நம்ம சாப்பிட்டதுமே நம்மளோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம குழந்தையும் உணர்வாங்க. சரிங்களா, ஸோ அப்போ அந்த சமயத்தில் நம்ம குழந்தை அசைகிறது நம்மளுக்கு தெரிய வரும். அடுத்த ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய லெஃப்ட் சைடு படுங்க. குழந்தை எப்பவுமே பார்த்திங்கன்னா வந்து நம்மனால் படுத்துட்டு இருக்கும்போது தான் அவங்களோட அசைவை வந்து நல்லா உணர முடியும். ஒரு விஷயம் நம்ம வந்து ரொம்ப பிஸியாக எந்த விஷயத்துலேயும் வந்துட்டு ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டோம். ரிலாக்ஸ்டாக நம்ம படுத்துட்டு இருக்கும்போது குழந்தையோட அசைவை நம்ம நல்லா உணர முடியும். ரெண்டாவது, நீங்கள் லெஃப்ட் சைட் படுத்துட்டு இருக்கும்போது குழந்தைக்கு நிறைய ஆக்சிஜன் போகும், கிடைக்கும், அதனாலேயும் குழந்தை வந்து அசைவாங்க இல்லைனா கிக் பண்ணுவாங்க, அதை நம்மளால் உணர முடியும். மூன்றாவது ட்ரிக் பார்த்திங்கன்னா, ரொம்ப ஜென்டிலாக உங்கள் வயிற்றில் நீங்கள் வந்து கை வச்சு அமுத்தி விடுங்க. இப்போ குழந்தை வந்து ரொம்ப சென்சிட்டிவ். சரிங்களா, ஒரு 10வது வாரத்திலிருந்தே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு வெளியில் என்ன விஷயமா இருந்தாலுமே அது வந்து அவங்க நம்ம குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே வந்து அதை உணர்வாங்க. ஒரு சத்தமான ஹார்னாக இருக்கட்டும், பட்டாசு வெடிக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப சத்தமாக நம்மக்கிட்ட யார் பேசினாலுமே இல்லை நீங்கள் சத்தமாக பேசுகிறீங்க அப்படின்னாலும் அது எல்லாத்தையுமே குழந்தை வந்து உணருவாங்க. சத்தம் மட்டும் இல்லாமங்க, நம்ம வயிற்று தொடும்போது கூட நம்ம குழந்தை வந்து அதை உணருவாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் வந்து உங்கள் வயிற்றை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து 32வது வாரத்துலேருந்தே ரொம்ப குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா, ஈவன் டார்ச் லைட்டை வந்து வயிற்றில் காமிச்சிங்க அப்படின்னா கூட அவங்களுடைய அசைவை நம்மளால் பார்க்க முடியும். 4வது ட்ரிக், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சாஃப்டான மியூசிக் வந்து லிசன் பண்ணுங்கள். அது வந்து உங்களை வந்து ரிலாக்ஸ்டாக இருக்க வைக்கும், அண்டு உங்கள் குழந்தைக்கும் அது வந்து ரொம்பவுமே வந்து ஹாப்பியான மூட் கொடுக்கும். அந்த சமயத்தில் குழந்தை வந்து அசைவாங்க. நம்மளுடைய அடுத்த ட்ரிக் வந்துங்க, நம்ம குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், நம்ம என்னெல்லாம் பேசுகிறோம், அந்த மாதிரி நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து கவனிச்சிக்கிட்டே அப்படின்னா நம்மளுடைய உடம்பில் இருக்க ஹார்ட் பீட்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு கேட்கும், எல்லாமே வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து அவங்க கூட பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது நல்லாவே வந்து புரியும். 16வது வாரத்துலேருந்து 18வது வாரத்துக்குள்ளேயே வயிற்றில் இருக்க குழந்தைக்கு அவங்களோட அம்மா பேசுகிறது எல்லாமே வந்துட்டு நல்லா தெளிவாக அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து உங்கள் குழந்தை கூட பேசுனீங்க அப்படின்னாலும் அவங்க அசைகிறது நீங்கள் கவனிக்கலாம். நம்மளுடைய அடுத்த ட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 16வது வாரத்துக்கு மேலாக இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு வயிற்றில் நீங்கள் வந்து டார்ச் லைட் அடித்து பாருங்கள். ஸோ அந்த சமயத்தில் உங்கள் குழந்தை அந்த பிரைட்டான லைட்டு வந்து பார்க்காம அசைகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து டார்ச் லைட் கூட அடித்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னா, நீங்கள் வந்து பசியோடு இருக்கக்கூடாது. பசி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அடிக்கடி சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது. அடுத்து, டாக்டர் சொல்லாத நீங்களாக போய்ட்டு கவுண்டரில் போய் மெடிசன் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் இந்த சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள். அடுத்து, காஃபியும் குடிக்காதீங்க, ரொம்ப அடிக்கடி காஃபி குடிக்காதீங்கன்னு சொல்லலாம்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம குழந்தையோடைய வளர்ச்சியில் அவங்களுடைய அசைவுகளில் வந்து ரொம்பவுமே பாதிக்கும். நீங்கள் பசியாக இருந்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து அவங்களுடைய மூமெண்ட்டை வந்து அது ரொம்பவுமே குறைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்துங்க. அண்டு நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ உங்கள் குழந்தை வந்து இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா அவங்க மறுபடியும் அசையலை அப்படிங்கிற சமயத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.